ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் துளு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் ஃபைவ் அக்லியஸ்ட் அனிமல்ஸ், அதாவது பார்க்குறதுக்கே வேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்க அனிமல்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு உடனே கொண்டு ரீச் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு க்வெஸ்டின், உங்களுக்கு பிடிக்காத உயிரினம் எது, அதாவது இதை பார்த்தாவே எனக்கு அல்லுடா அப்படின்னு எதை சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். டாப் ஃபைவ் அக்லியஸ்ட் அனிமல்ஸில் ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது ஹார்ஸ் ஷூ பேட். இந்த உயிரினம் மற்ற பேட்டை விட கொஞ்சம் வித்தியாசமான மூக்கோடு இருக்குது. அதோட மூக்கு ஹார்ஸோட ஷூ மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு ஹார்ஸ் ஷூ பேட்னு பேர் வச்சுட்டாங்க. இருக்கிற பேட் இனத்திலே இந்த பேட்டு தான் பார்க்குறதுக்கே ரொம்ப அக்லின்னு ரிசர்ச்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த அனிமல்ஸ் யூரோப், ஜப்பான், ஏஷியா, ஆஃப்ரிக்காக்குள்ளே இருக்கிற பகுதியில் வாழுமா. இந்த பேட்டால் நடக்க முடியாது, பிகாஸ் இதோட கால்கள் வந்து சரியாக டெவலப் ஆகிருக்காது. அதுக்கு பதிலாக இதுக்கு எக்ஸ்ட்ரா லார்ஜ் விங்ஸ் இருக்கும், இதனால் இதால் நல்லா பறக்க முடியும். அந்த சுருங்கி போன மூக்கிலிருந்து எக்கோ சிக்னல்ஸ் எமிட் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை கண்டுபிடிக்குமா. ஆனால் இப்போ இந்த வகையான பேட் அழிஞ்சிட்டு வருதுன்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது ஃபிலிப்பைன் டார்சியர். பேர்லே தெரியுது இந்த அனிமல் ஃபிலிப்பைன்ஸில் வாழணும். இந்த அனிமல் பார்க்கறதுக்கு அக்லியாலாம் எனக்கு தெரியல, பார்க்க என் ஃப்ரெண்டோட மூஞ்சி மாதிரி காமெடியாக இருக்குது. ஸோ இந்த அனிமல் தமா துண்டா வெறும் 6 inch வரை தான் இருக்கும். ஆனால் 10 feet வர ஜம்ப் பண்ணி தனக்கு வேணுங்கிற ஃபுட்டை பூச்சி சாப்பிடும். இவர் என்னெல்லாம் சாப்பிடுவார்னா பூச்சி, பறவைகள், பாம்புகள்லாம் சாப்பிடுவார். இந்த டார்சியரோட கண் அதோட பிரெயினை விட ரொம்ப பெருசாக முட்டை முட்டையாக இருக்குமா. இந்த அனிமல் ஒரு வித்தியாசமான ஹேபிட் வச்சுருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுச்சுன்னா அதோட தலையை பிரான்ச் ஆர் கேஜ்குள்ளே விட்டு சூசைட் பண்ணிக்குமா. இப்போது இந்த அனிமல் என்டேஞ்சரஸ் ஸ்பீஷியஸாக இருக்குது. வெறும் 5000 to 10,000 டார்சியர் தான் உயிரோடு இருக்கு. ஸோ சேட். தேர்ட் பிளேஸில் இருக்கிறது நேக்கட் மூல் ராட். இந்த ராட் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் டெசர்ட்ஸில் வாழும். இந்த ராட் பார்க்குறதுக்கு ஸ்கின்லாம் இல்லாமல் நேக்கடாக பிங்க் கலரில் இருக்கும். இந்த ராட் நல்ல வேலை சைனாக்காரன் கண்ணில் படல, ஏன்னா ஏற்கனவே தோல் ஊசி இருக்கிறதுனால சமைச்சு மட்டும்தான் சாப்பிடணும், ஈஸியாக போயிடும். இந்த ராட்டோட அந்த லென்த்தியான டீத்தை வச்சு மணலில் குழி பறித்து மண்ணுக்கு கீழே தான் வாழுமா. இந்த ராட் கும்பலாக தான் வாழும். அண்ட் இந்த கூட்டத்துக்கு ஒரு குயின் ராட்டும் இருக்குமா. ஸ்கின் இல்லாததுனால இந்த ராட்டால் ஃபேட் ஸ்டோர் பண்ண முடியாது, அண்ட் வேர்க்கவே வேர்க்காதான். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பிளாப் ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷை தான் அக்லியஸ்ட் ஃபிஷ் இந்த வேர்ல்டுன்னு கன்சிடர் பண்ணுறாங்க. இது ஆஸ்திரேலியா அண்ட் டஸ்மானியாவில் இருக்க கடல் பகுதியில் 4000 feet கீழே ஆழத்தில் வாழுமா. இந்த பிளாப் ஃபிஷ் பாடியில் ஜெலட்டின் சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா கொழுகொழுன்னு இருக்கும். அண்ட் வாயிலாம் நல்லா பெருசாக பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். இந்த பிளாப் ஃபிஷ்ஷில் மசில்ஸ்லாம் கம்மியாக இருக்கிறனால இதால் தண்ணியில் மிதக்கக்கூட முடியுமா. பட் அதிகமாக மீன் பிடிக்கிறதுனால இந்த ஃபிஷ்ஷும் இப்போ எக்ஸ்டென்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஐஐ. பேரே நல்லால. இந்த ஐஐ அனிமல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் மடகாஸ்கரில் பார்க்கலாம். இது பார்க்க ஏதோ பாதி கருகி போன எலி மாதிரி இருக்கும். அண்டு சில பிளேஸில் இந்த அனிமலை ஒரு பேட் லக்காக கன்சிடர் பண்ணி ஹன்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் இப்போ என்டேஞ்சர்டு லிஸ்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்த அனிமலை ஏதாச்சும் நீங்கள் பெட் அனிமலாக வளர்ப்பீங்களா? அண்ட் நம்ம பார்த்த அனிமலில் எது உங்களுக்கு ரொம்ப அக்லியாக தெரிஞ்சுது அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ஒரு டாபிக் பேசணுன்னா கூட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன்.